ஹலோ ஹாய் கைஸ், நம்ம பார்க்குறது வோல்ஸ்வேகன் ஜெட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேட் சுத்தமாக ரேரில் போயிடுச்சு. கழட்டி பார்த்தா டிஸ்க் வந்து ரொம்ப மெட்டலோட மெட்டல் உறைஞ்சி சுத்தமாக போயிட்டுருக்கு. பேடு உறைஞ்சி அதால் பேடை வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக மாற்றலாம். டிஸ்க் வந்து இப்போ கிடைக்கல, அதால் இப்போதைக்கு பேடை மட்டும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு இப்போ எமர்ஜென்சிக்கு பேடை மாற்றி விடலான்ட்டுருக்கோம். பேடு பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு, டிஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்கோரிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது புது பிரேக் பேடு, பழைய பிரேக் பேடு பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது. எவ்வளோ மெட்டல் தேஞ்சிருக்கு பாருங்கள். இது புது பிரேக் பேடு பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்கு. பிரேக் பேடு மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு கேலிபர் பின்னு கிரீஸ்லாம் போட்டு அப்ளை பண்ணிடலாம். கேலிப்பர் பின் இதுட்டு பிரேக் பேடு வந்து உட்கார வைக்கிறதுக்காக பிரேக் பிஸ்டன் வந்து கேலிப்பர் பிஸ்டன் வந்து உள்ளே தள்ளணும். அது சுற்றுற மாதிரி பண்ணோம்னா சுற்றி அப்படியே அழுத்தணும்னா லாக் ஆகி உள்ளே போயிடும். பேடு கிரீஸ் மேலே கீழே வச்சுட்டு பேடை மாட்டிடலாம். பேடை மாட்டி கேலிப்பர் உட்கார வைக்கிறது. இந்தமாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ரீச் ஆகும். உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் வந்து வண்டி மூவ் பண்ணும்போது பிரேக்கில் கால் வச்சு மூவ் பண்ணும்போது தரகரன்னு ஒரு மாதிரி அம்மிங் நாய்ஸ் மாதிரி வருதுன்னா அந்தமாதிரி பேடு போயிடுச்சுனாலும் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.